திருச்சியில் நடைபெற்று வரும் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டார். நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? நான் இருக்குது, ஆதாரம் இருக்குது, நோட்டிபிகேஷன், எம்சிஐ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்பளோ ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள், அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 380,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு 3145 இடங்கள், அதுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் ஒன்பது இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன், என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழையும் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அவர்களுக்கு 1 ரூபாய் கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். 1 ரூபாய் செலவு இல்லாம கிராமப்புறத்தில் இருந்து நகரப்புறத்தில் இருந்து வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவராகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை, சாதனை, சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரைன்னு சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அத போல நீங்கள் வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம், மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம், நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம். இப்படிப்பட்ட 7.5%, அதில் இடம் கிடைத்தவர்கள் 2160 பேர், 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவிகள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, படிச்சிட்டு இருக்கிறாங்க, பல் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இப்படிப்பட்ட சாதனையை படைத்த அரசாங்கத்தை பற்றி 10 ஆண்டு காலம் கெடுத்து விட்டு என்று சொல்லிருக்கு வாய் கூசாமல் பேசுகிறீர்கள். ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள், ஆட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், அது ஒரு குடும்ப கட்சி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், இங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு சொல்றார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். தெளிவாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மா ஆட்சியில் இருக்கட்டும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாதங்களும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில் கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறாங்க.
அதுபோல அரசு மருத்துவக்கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட மேட்டூர்ல இருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக கலக்க வேண்டும். இடையிலே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி நதி வீணா போகிறது. குடிப்பதற்கு காவிரி தண்ணீர் நாய்க்கற்ற நிலையிலே இருக்கின்றது. அதை எண்ணி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதை கிடப்புல போட்டுட்ட முக்கொம்புல நாங்க தான் கட்டியிருக்கிறோம் தடுப்பணை. இன்றைக்கு ஆதலூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டியிருக்கிறோம். நஞ்சை புகழர்ல தடுப்பணை கட்டியிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலகர் எல்லாம் அதிமுக ஆட்சி. அவருக்கு ஏதாவது கண்ணு சரிய தெரியலையாட்டு. திருச்சியில் நடைபெற்று வரும் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதில் நீர் தொடர்பாக திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும்.